ஒன்று பேதர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஒன்று பேதர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இந்த மெசேஜுக்கு நோட் புக் எல்லாம் எடுக்க சொன்னாரு பாஸ்டர். நாங்களும் என்ன புதுசாக சொல்ல போறாருன்னு நோட்டு புக்கு பேரன் எடுத்தா, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு வாசிங்க கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிந்திருங்கள், பயந்து பயந்து வாசிக்கிற மாதிரி இருக்கு. மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே அவருடைய நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இன்றைக்கு கல்யாண நாள் அல்ல, இது விவாக ஆராதனையும் அல்ல. மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷரே உங்கள் சொந்த மனைவியில் அன்பு கூறுங்கள் என்று ஒரு திருமண பிரசங்கம் அல்ல. குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக என்று குறிப்பாக இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள செய்தியினுடைய தலைப்பு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வாசியுங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரம. இன்றைக்குள்ள செய்திக்குடைய தலைப்பு கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல்ல நடக்கை. கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல்ல நடக்கை, இங்க மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம். அத மனைவி புருஷர் பிள்ளைகள் என்று எடுக்க வேண்டாம். யாரோ வசனத்துக்கு கீழ்படிய மறுக்கிறார், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், வசனத்தின்படி ஞானஸ்நானம் எடுக்க மறுக்கிறார், உலக வேஷத்தை வெறுக்க மறுக்கிறார். ஏதோ ஒரு காரணம் வசனத்தின்படி அவர்களால் ஜீவிக்க முடியாது. நீங்க அவர்களுக்கு எதையும் சொல்லாமல், போதியாமல், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல், விதவுட் ஒன் வேர்டு அப்படின்னு தான் இருக்கு. போதிக்காமல் என்று கூட அல்ல, ஒரு வார்த்தை சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளான உங்களுடைய நல்ல நடக்கையினாலே அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள்ளான உங்களுடைய நல்ல நடக்கையினாலே நீங்கள் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். இதில் ஒன்று ரெண்டு மூன்று என்று நான் குறிப்புகளாக சொல்லாட்டாலும், நேற்றைய தினத்தில் நான் தியானித்து கொண்டிருக்கும் இருந்து 42 குறிப்புகளை நான் எடுத்தேன். பிரியமானவர்களே, ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முடிய கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய நல்ல நடக்கையை குறித்த குறிப்புகளை பார்க்கிறேன். வசனத்தை மாத்திரம் வாசித்து வேகமாக கடந்து போவோம். ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரிதேசிகளுமாயிருக்கிற நீங்கள், நீங்கள் இந்த உலகத்தில் நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள்லாம் இந்த உலகத்துக்குரியவங்க இல்லை, நாங்கள்லாம் மோட்சத்துக்கு போகிறோம், நாங்கள்லாம் மோட்ச பிரயாணிகள் என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசியரும், இந்த உலகம் எனக்கு சதம் இல்லை, நான்லாம் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு பிள்ளை ஆயிட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் நம்ம அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிற நாம் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை, ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி விலகி. முதல் குறிப்பு, நம்ம இனி மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, மாம்சத்துக்குரிய சுபாவம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படாத நம்முடைய கணவன் மனைவி, ரட்சிக்கப்படாத நம்முடைய உறவினர்கள், பெற்றோர் பிள்ளைகள், உடன் பணி செய்கிறவர்கள், உறவுகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், நம்மை ஆவிக்குரியவர்களாக பார்க்க வேண்டும். இன்னும் மாம்ச இச்சையின்படி நம்ம பிழைக்கக்கூடாது. நம்ம சுபாவம் ஆவியின் சுபாவமாக இருக்கும். மாம்சத்தின் சுபாவங்கள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவையாவன அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 5:19 ஒரு பெரிய பட்டியலை பார்க்கிறோம். இந்த மாம்ச சுபாவங்கள் இனி நமக்கு காணப்படக்கூடாது.
அந்த வைராக்கியம், அந்த கோபம். கோபம் என்பது ஒரு தவறை திருத்துவதற்காக கோபம் என்பது நல்ல சுபாவம். கோபப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது. கோபம் உடனே தனிந்துடணும், தவறை கண்டிக்கணும், அதோடு முடியும். வைராக்கியம், பொறாமை, பெருமை, மேட்டிமை, கர்த்தர் அருவ இருக்கிற இந்த மாம்ச சுபாவத்துக்கு நம்ம விலகி இருக்கணும். நம்ம கூட இருக்கிற கொலீக்ஸ் பார்க்குறாங்க, ரட்சிக்கப்படாத நம்முடைய கணவன் பார்க்குறேன், இவங்ககிட்ட மாம்ச சுபாவம் காணப்படலை. அப்படி இருந்தால்தான் நாம் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். முதல் குறிப்பு, மாம்ச சுபாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும். 12வது வசனம், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இரண்டாவதாக பார்க்கிறோம், நல் நடக்கை என்று இருக்கு, நல்ல நடக்கை. அது ஆங்கிலத்தில் ஆனஸ்ட், உங்கள் பிஹேவியர் ஆனஸ்ட் பிஹேவியராக இருக்கணும். அமங் த ஜென்டைல்ஸ், புறஜாதிகளுக்குள்ளே நம்முடைய பிஹேவியர் நல்ல ஒரு ஆனஸ்டாக, ஆனஸ்ட்டுக்கு தமிழில் என்ன சொல்லலாம், ரொம்ப ஆனஸ்டாக இருக்கான்னா தமிழில் என்ன சொல்லலாம், ஆனஸ்ட், கண்ணியம் உள்ளவனாக, உண்மை உள்ளவனாக, நல்ல நடத்தை உள்ளவனாக, ரொம்ப ஆனஸ்ட்டுங்க. வீட்டுக்கார் சொல்லணும், நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம், புறஜாதியார் வீட்டுக்காரன்னு வச்சுக்கோ, பாருங்கள் எங்கள் வீட்டில் வாடகை ரொம்ப ஆனஸ்ட்டுங்க. 1ஆம் தேதி, 1ஆம் தேதி கேலண்டரில் மாறுதோ மாறலையோ, 1ஆம் தேதி வாடகை கொடுத்துருவாருங்க. ரொம்ப ஆனஸ்ட், சொல் தவற மாட்டேன். நீங்கள் ஒரு வீட்டில் வேலைக்கு இருக்கீங்க, வேலைக்கார வீட்டு வேலை செய்கிறீங்க, அந்த வீட்டில் உள்ளவங்க பேசணும், நம்ம வீட்டுக்கு அந்த மேல் வேலை செய்ய வர்றாங்களே அந்த அம்மா, ரொம்ப ஆனஸ்ட்டுங்க. வீட்டை அப்படியே திறந்து போட்டு போயிடலாம், 5 வயசாக எடுக்க மாட்டாங்க. அவங்க நம்ம எதுவுமே மறைக்க வேண்டாம், ஒன்றும் வெளியே போய் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ஆனஸ்டான. புறஜாதிகளுக்குள்ளே நம்முடைய நடக்கை ஆனஸ்டாக இருக்கும், நல்ல நடக்கையாக இருக்கும். இப்போ அவர் ஏதாவது உதவி கேட்டார்னா செய்யுங்கப்பா, சொன்னபடி தந்துடுவார், ரொம்ப ஆனஸ்டான பேர். 10ஆம் தேதி தர்றேன்னு சொன்னார்னா 10ஆம் தேதி கண்டிப்பாக அது வரும், அவர் சொன்னால் செஞ்சிருவாருங்க. தலையை வச்சாவது வார்த்தையை காப்பாற்றுவார், ரொம்ப ஆனஸ்டான ஆள் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம போய் பிரசங்கெல்லாம் பண்ண வேண்டாம். அவர்களுக்குள்ளே நம்முடைய பிஹேவியர் ஆனஸ்டாக இருக்க வேண்டும். அதே வசனம் திரும்ப வாசியுங்கள், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அதாவது ஏதாவது நல்ல கிரியை செய், ஏதாவது நல்ல காரியம் செய், குட் ஒர்க்ஸ். நாங்கள் ஸ்கவுட்டில் இருந்தோம், ஸ்கவுட்டில் ஒரு முடிச்சு போட்டுக்குவாங்க, அது பேர் குட் அண்ட் நாட்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சால் தான் அந்த நாட்டை அவுக்கலாம், அந்த முடிச்சு அவுக்கலாம். ஒரு ஞாபகத்துக்கு நம்ம ஏதாவது நல்ல காரியம் செய்யணும், நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம சபையில், நம்ம அக்கம் பக்கத்தில். ஆங்கிலத்தில் கான்ட்ரிபியூட்டரி மெம்பர், அங்கே நம்முடைய ஒரு பங்களிப்பு இருக்கும். நம்ம இருக்கிற ஏரியாவில், நம்ம வீட்டில் ஏதோ தண்டத்துக்கு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, நம்மால் அங்கே ஒரு பயம் இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு ரோமன் கத்தோலிக்க மதர், இந்த நன்ல இந்த மதரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஒரு கல்லூரியில் முதல்வராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. அப்போ அந்த கல்லூரியில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் அவங்ககிட்ட கீழே இருந்தவங்க தான். சில லெக்சரர்ஸாக இருக்காங்க, சில டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, இப்படி பல துறையில் அந்த நர்ஸ் இருக்கிறாங்க, சில இறை பணியில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இவங்ககிட்ட படித்தவங்க, இவங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்க. இவங்க எல்லோரும் அந்த கான்வென்ட்டில்,
அந்த கன்னியாஸ்திரியில் இருக்கிற அந்த மடத்தில் இருக்கும்போது காலையில் எல்லாம் சாப்பிட்டோன்னே இந்த மதர் சொல்லவங்களை எல்லாம் பிளேட்டை அப்படியே வச்சுட்டு போயிருங்க, நான் வாஷ் பண்ணிடுறேன். எல்லாம் அவங்க கீழே இருந்தவங்க, ஐயோ வேண்டாம் மதர் வேண்டாம் மதர் சொன்னால் கேளுங்க, நீங்கள் எல்லாம் டைமுக்கு போங்க, நான் எல்லாம் வாஷ் பண்ணிடுறேன், நான் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா பிளேட்டையும் இவங்க வாஷ் பண்ணுவாங்களாம். வாஷ் பண்ணிவிட்டு அந்த கன்னி மடத்தில், அந்த கன்னியாஸ்திரிகள் தங்குற இடத்துல, அந்த கான்வென்ட்டில் ஒரு முதியோர் இல்லம் இருந்துச்சான். அந்த முதியோர் இல்லத்தில் அப்படியே சுற்றி போய் அந்த வயசானவங்க இந்த சாக்ஸ் எல்லாம் ஒரு காயில் ப்ளூ, ஒரு காயில் கருப்பு மாற்றி கீற்றி போட்டிருப்பாங்க, துவைச்சி கிடக்கிறதெல்லாம் எடுத்து வைக்க தெரியாது ஜத ஜதையாக. இவங்க அந்த சாக்ஸ் ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஜத ஜதையாக எடுத்து வச்சு அவங்களோடு கூட பேசி அவங்க பெட்டை நீட்டாக்கி, யாருக்காவது கடிதம் எழுதணும்னா அவங்களுக்கு கடிதம் எழுத உதவி செய்து, இப்படி காலையில் ஒரு 10 மணிலேருந்து 12:30 வரைக்கும் எல்லாம் அந்த ஹோம் போய் சந்தித்து எல்லோரும் உற்சாகப்படுத்தி பேசிகிட்டு இருப்பாங்க. 12 மணிக்கு இப்போ இந்த மற்ற நன்ஸ் கன்னியாஸ்திரிகள் அந்த சிஸ்டர்ஸ்லாம் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே இவங்க போய் லஞ்சுக்கு டேபிள் எல்லாம் செட் பண்ணி வைப்பாங்க. இது ஒரு கிருபை, ஒரு சுபாவம். இப்போ அவங்களுடைய நல்ல கிரியை நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு ஜனத்தை, ஒரு புறஜாதியாரை, இல்லாட்டா வசனத்து கீழ்படியாதவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்றால் மற்றவங்க நம்முடைய நல்ல கிரியைகளை பார்க்கணும். ஏதோ ஒரு நல்ல நன்மை செய்யும். இப்போ பஸ்ஸில் போகிறோம், ஒரு வயசானவர் வர்றாரு, எளிமை நின்று அவரை உட்கார சொல்லலாம். அப்படி அவர் எளிமை நின்று அவரை உட்கார வச்ச பிறகு அவர் கையில் ஒரு ட்ராக்ட் கொடுத்தா வாங்குவார், படிப்பார், நிச்சயமாக கசக்கி முகத்தில் எரிய மாட்டார். உங்களுடைய நல்ல நடக்கை, நற்கிரியை. ஒரு பலவீனமான ஒரு அம்மா வர்றாங்க, ஒரு கர்ப்பஸ்திரி வர்றாங்க, ஒரு குறிப்பிட்ட குழந்தைய வச்சுட்டு பஸ்ஸில் நிற்கிறாங்க, எழுப்பி இடம் கொடுக்கலாமே. கிறிஸ்தவங்க நம்ம பிரசங்கத்தினால தான் எல்லாரையும் ரட்சிக்க முடியும்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு நல்ல கிரியை செய்யுங்க. ஒரு தாத்தா ரோடை கிராஸ் பண்ணால் பயந்துட்டுருக்கார், அங்கங்கே வண்டி வேகமாக போகுது, அவர் கிராஸ் பண்ண பயமாக இருக்குது. அந்த தாத்தாவுக்கு உதவி செய்யுங்க. ரோடை கிராஸ் பண்ணியப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா பாரு, தேங்க்ஸ் தாத்தா. யாரும் பாரு கதா நான் ஏசாமி பிள்ளை, ஏசாமி எனக்கு நன்மை செய்தார் சொல்லுங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல்ல நடக்கையில் ஒன்று பிஹேவியர், நற்கிரியைகளை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. ஏதாகிலும் நன்மை செய்யும். இப்போ இந்த சபைக்கு வரும், இன்றைக்கு இந்த சபைக்காக நீங்கள் என்ன நன்மை செய்திருக்கீங்க? கர்த்தருக்கு பயந்து தசமபாகம் காணிக்க கொடுக்கலாம் உண்டு. எவ்வளவோ பணிகள் இருக்கு. ஒரு 4-5 சகோதரிகள் லவ் ஃபீஸ்ட்டுக்கு காய் வெட்ட வர்றாங்க. நீங்கள் நிறைய பேர் வரலாமே, ஒரு நல்ல காரியம் தானே. ஒரு சில சகோதரர்கள் அதை ப்ரிப்பேர் பண்ண காலையிலேயே வர்றாங்க. நீங்கள் வரலாமே, உதவி செய்யலாமே. யாரோ அந்த நாற்காலி போடுறாங்க, யாரோ அன்பின் விருந்த பரிமாறுறாங்க, யாரோ எல்லா பாத்திரத்தையும் கழுவி வைக்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? யாரோ மைக் வைக்கிறாங்க, இந்த பிஏ சிஸ்டத்தெல்லாம் செட் பண்ண இந்த கொற்ற மலையில் காலையில் 3 மணிக்கு தம்பி செல்வம் வந்திருக்காரு. நீங்கள் என்னமா செய்தீங்களா? இந்த பவர் பாயிண்ட் காட்டுறதுக்கு 5:30 பிள்ளைகள் இங்கேருந்து ஓடி வந்து இங்கே சேர்றாங்க. நீங்கள் ஏதாவது செய்தீங்களா? இந்த ஆராதனையில் உங்களுடைய, நீங்கள் ஆராதனையில் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய பங்களிப்பு என்ன? ஒருவேளை வேறு ஒன்றும் செய்ய முடியாது, மைக் எல்லோரும் வைக்க முடியாது, வேறு பாத்திரம் கழுவலாம், இருந்து ஒரு 10 நிமிஷம் பாத்திரம் கழுவி வச்சுட்டு போகலாம்.
யாரும் செய்யணும்ல. பிரியமானவர்களே, மாம்சத்தின் இச்சைகளுக்கு விலகி இருக்கணும், ஆனஸ்டா நடக்கணும், ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சும்மா பூமிக்கு பாரமா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு நல்ல காரியம் சிலர் செய்கிற ஒரே நல்ல காரியம் என்னென்னா பல 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 பலன்னு பேசுறது. முடிஞ்சோன்னா இங்கே நின்று பேசி, அங்கே நின்று பேசி, அங்கே நின்று பேசி, ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்வேன் கொஞ்சம் தீர்மானம். ஏதோ எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாது, உங்கள் மனதிலே இருக்கணும். ஒரு கணவன் வந்து பைக் ஓட்டுறார், மனைவியை கோயிலுக்கு கூப்பிட்டுவாரு, வேலைக்கு கூப்பிட்டு போடுறாரு, பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் விடுறாரு. அந்த மனைவி அந்த பைக்கை தொடக்கலாம, அது எதாவது இருக்கு, ஆண் தான் தொடக்கணும், பெண் தொடக்கக்கூடாதுன்னு ரூல் இருக்கா? பெண் தொடச்சா பைக் கோச்சிக்குமா? செய்யலாமே, ஒரு நல்ல காரியம் தானே. பிள்ளைகள் செய்யலாமே, அந்த பைக்கில் தானே அப்பா அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. ஏதாகிலும் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சம் இருக்கணும். நல்ல காரியம் செய்கிறதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் வீட்டிலேயோ, வேலை ஸ்தலத்திலேயோ, அக்கம் பக்கத்திலேயோ புறஜாதியாரை ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல்ல நடக்கையிலே ஒன்று நல்ல காரியம் செய்கிறது. நான்காவதாக அடுத்த வசனம் வாசியுங்க. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். பிரியமானவர்களே, மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிங்க. என்ன ரூலாக இருக்கட்டும், உங்கள் ஆஃபீஸில் 8 மணிக்கு வான்னு சொன்னால் 8 மணிக்கு போயிடுங்க. மனுஷருடைய கட்டளை தான், நீங்கள் வேலை பார்க்குறீங்க, சிக்னல் விழுந்துச்சுன்னா போகாதீங்க. இவங்க நல்ல நடக்கையை மற்றவங்க பார்க்கணும். அங்கே ஒரு வெள்ளை லைன் போட்டிருக்கோம், ஸ்டாப் லைன், நிறுத்துக்கோடு, அதை தாண்டி நிறுத்தாதீங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யணுன்னா, ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணுன்னா கையில் பைபிளை தூக்கிட்டு யாரோ போட்ட மேடையில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணால் தான் ஊழியன்லாம் தப்பாக நினைக்காதீங்க. மனுஷருடைய கட்டளைகள் யாவுக்கும் கீழ்ப்படிங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் கட்டளைகள் கீழ்ப்படிங்க, அப்போ தான் நீங்கள் அங்கே ஆதாயப்படுத்த முடியும். நாட்டினுடைய கட்டளைகள் கீழ்ப்படிங்க, வீட்டில் உள்ள கட்டளைகள் கீழ்ப்படிங்க. உங்கள் அப்பா சொல்ல 6 மணிக்குள்ளே வாங்கினா 6 மணிக்குள்ளே வந்துடுங்க, அப்போ தான் ரட்சிக்கப்படாது உங்கள் அப்பாவை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும், ரட்சிக்கப்படாத உங்கள் கணவனை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும். இங்கே நம்ம பார்க்குற மனுஷருடைய எல்லா கட்டளைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. எதற்காக? கர்த்தருடைய நிமித்தம். அது ராஜாவுடைய கட்டளையாக இருக்கலாம், வாசித்துருங்களேன். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி, அதிகாரிகளுக்கானாலும் சரி, கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே, நீங்கள் நன்மை செய்கிறதுன்றால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை நீங்கள் சைலன்ஸ், ஒன்றும் சொல்ல முடியாது. தானியல் மேலே குற்றப்படுத்தணும்னு வகை தேடுறாங்க, ஒன்றும் மாட்ட மாட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த சொல் எதென்றால் எல்லாவற்றையும் சரியாக செய்யுங்க, கரெக்டாக செய்யுங்க. 8 மணிக்கு வான்னு அவர் சொல்லிட்டார்னா போயிடுங்க. அவர் உங்களை வந்து என்ன, ஒரு கிறிஸ்தவரை பெந்தகோசக்காரனை காட்டினா பைபிளை தூக்கிட்டு ஐயா அலையிற, ஒரு நாளாவது ஒழுங்காக வர்றியா ஐயா அப்படின்னு திட்டம் வச்சுக்காதீங்க, கரெக்டாக போயிருங்க. உங்கள் அப்பா ரட்சிக்கப்படல, சரியானதை செய்யுங்க, அவங்க உங்களை ஒன்றும் பேச முடியாது. கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, வெல் டூயிங், எது சரியோ எப்படி செஞ்சால் சரியோ அதை அப்படியே செய்திருக்கு, ஒன்றும் கஷ்டம் கிடையாது.
அப்படியே கஷ்டப்பட்டாலும் அது ஆத்ம ஆதாயத்துக்கு ஏதுவாகத்தான் முடியுமே ஒழிய அழிவாக முடியாது. நல்லா தீர்மானிச்சுக்கோங்க. அதனால் அவர் சொல்கிறாரு, அவங்களுடைய புத்தீனமாக இருக்க அவங்களுடைய வாயை அடைக்கலாம். யூ கேன் சைலன்ஸ் தம். அவருடைய அறியாமை 6வது குறிப்பு நினைக்கிறேன், 16 வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது, நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது, சுயாதீனர் தான். ஆனால் உங்களுடைய லிபர்ட்டி, உங்களுடைய சுயாதீனத்தை தீமைக்கு ஏதுவாக, துர்க்குணத்துக்கு ஏதுவாக பயன்படுத்தாதீர்கள். வாசிங்க தமிழ்ல. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். துர்க்குணத்துக்கு மூடலாக, உடையாக, டிரெஸ் ஆக கொள்ளாமல், துர்க்குணத்துக்கு மூடலாக கொள்ளாமல். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்கு. என்ன அடிமையா? நீங்கள்லாம் இங்கே பாஸ்டர் கீழ்படி, பாஸ்டர் கீழ்படி அப்படின்னா நீங்கள் என்ன பாஸ்டருக்கு அடிமையா? உங்களுக்கு லிபர்ட்டி இருக்குது, சுயாதீனம் இருக்குது. உங்களுக்கு இருக்கிற சுயாதீனத்தை உங்கள் துர்க்குணத்தை மூடுகிறதற்காக சாதகமாக பயன்படுத்தாதே. நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று உணர்ந்து செய்யணும். அதான் பவுல் சொல்ல, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரன். நம்ம இப்படி செய்யலாமா? பிரியமானவர்களே, இப்போ எனக்கு ஒரு லிபர்ட்டி, நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம், நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம். ஆனால் என்னுடைய சுயாதீனத்தை, அந்த ஃப்ரீடமை, என்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக, என் சரீரத்தை காட்டுவதற்காக நான் என்னுடைய ஃப்ரீடம் யூஸ் பண்ணக்கூடாது. பைபிள் எப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு நியூ டெஸ்டமெண்ட்டில் இல்லை. நான் இஷ்டப்படி ட்ரெஸ் பண்ணலாம், எனக்கு ஃப்ரீடம் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, கோயிலுக்கு வரணும் வரலாம், வீட்டில் படுத்துக்கணும்னா படுத்துக்கலாம், ஃப்ரீடம் இருக்குது. உங்களுக்கு இருக்கிற அந்த ஃப்ரீடத்தை துர்க்கோணத்துக்கு ஏதுவாக, அதுக்கு ஒரு மூடலாக, அதுக்கு ஒரு க்ளோக்காக உபயோகப்படுத்தாது. அப்போ தான் நம்ம மற்றவர்களை ஆதாயப்படுத்த முடியும். ஸ்கூலில் இருக்கட்டும், நான் என்னை பற்றி சொல்லுவதே தவறாக இருக்கலாம், ஆனால் அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக மாத்திரம் தான் சொல்கிறேன். என் புத்தியினத்தை சகித்துக்கொள்ளுங்க. நான் வேலை பார்க்கும்போது கூட என்னுடைய கேஷுவல் லீவ், எங்களுக்கெல்லாம் கேஷுவல் லீவுன்னு ஒரு லீவ் உண்டு, அதே கிடையாது. எத்தனையோ ஆண்டுகளில் 100% அட்டெண்டன்ஸ் எடுத்திருக்கேன். கேஷுவலி என்னுடைய உரிமை தான், தேவையானதானே எடுக்கணும், அதையே எடுக்கணும். அதனாலக்கு எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா. நான் வீட்டில் படுத்து தூங்குறதுக்கோ, என் கல்யாண சொந்தக்காரங்க கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கோ அவங்க எனக்கு சம்பளம் கொடுக்கல. அங்கே வேலை செய்கிறதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. எனக்கு விவரம் தெரிந்து நான் லீவ் எடுத்து கல்யாணத்துக்கோ எங்கேயோ போனதே கிடையாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமமே, நமக்கு அதில் லீவ் எடுக்கலாம், லிபர்ட்டி இருக்கு, அதை துர்க்கணத்துக்கு ஏதுவாக பயன்படுத்தக்கூடாது. அவங்கள ஆதாயப்படுத்துது, எப்படி ஆகலும் அந்த புரஜாதியாரை ஆதாயப்படுத்து. அதே வாலண்டியராக நாமே நம்மை வாலண்டியராக அடிமைப்படுத்த வேண்டும், அந்த டிசிப்ளினுக்குள்ளே கொண்டு வரணும். எங்களுடைய பள்ளியில் நம்ம வேலை பண்ணும்போது ஒரு வால் மேகசின், சுவர்லே பெரிய பத்திரிக்கை மாதிரி, அந்த நீண்ட சுவர்லேயே பத்திரிக்கை மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தேன். நிறையா செய்திகள், துணுக்குகள், பிள்ளைகளுக்கு ஆஸ்திரேலுக்கு பிரயோஜனமான புது அறிவு காரியங்கள், இதெல்லாம் அதில் சார்ட்லேயே எழுதி இவ்வளோ பெரிய வால் இருக்கும். அந்த வால் நிறையா வார வாரம் சார்ட் போடும், வாராந்திர பத்திரிக்கையாக நடத்தினேன். சில
flash news varumbodhu adhu andha wall la poda kedadala aasiril pillaigal ellara andha vada paakama pogave mattaanga appadi nalla pathirikai nadathu andha wall magazine la oru maasam oru kari eludhi potta oru chinna tattvam naana eludhu pillaigal eludha padikkumbodhu 4 code note la eludhuraanga 4 rule notebook bracket la 4 rules appdin potta 4 கோடி நோட்டில் எழுத படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய எழுத்து வளரும்போது 2 கோடி நோட்டில் எழுதுறாங்க. டபுள் ரூல் நோட் புக் பிராக்கெட்டில் 2 ரூல்ஸ், 2 ரூல், 2 சட்டம், 2 கோடி நோட்டில் எழுதுறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு எழுதுறதுல ஓரளவுக்கு நம்பிக்கை வரும்போது சிங்கிள் ரூல் நோட்டில் எழுதுறாங்க. சிங்கிள் ரூல் நோட்டில் எழுதுறாங்க ஒரு ரூல். இப்போ ரூல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. 4 கோடி நோடு, 2 கோடி, இப்போ 1 கோடி. நல்லா எழுத தெரிஞ்ச பிறகு த மெச்சூரிட்டி ஆஃப் ரைட்டிங் இஸ் அன்ரூல்டு நோட் புக். கோடே இல்லாத நோட்டு புத்தகத்தில் எழுதுறதுதான் எழுத்தினுடைய ஒரு மெச்சூரிட்டி. அப்படி போட்டுட்டு கீழே பெரிய எழுத்தில் எழுதியிருந்தேன், ஆனாலும் பக்கத்துக்கு வெளியே எழுத முடியாது. You cannot write outside the page. அப்படின்னு போட்டிருந்தோம். என்னதான் 4 கோடு, 2 கோடு, 1 கோடு, கோடே இல்லை என்று சொன்னாலும் அந்த 4 எட்ஜுக்குள்ளே தான் எழுத முடியும், அந்த பக்கத்துக்குள்ளே தான் எழுத முடியும், அந்த பக்கத்துக்கு வெளியே எழுத முடியாது, பவுண்ட்ரி இல்லாமல் போகாது. எப்போதும் நம்ம இந்த லிபர்ட்டி வந்து ரூல்ஸுக்குள்ளேயே இருக்கணும். பிள்ளைகளுக்கு சுதந்திரம்னா வீட்டில் இருக்கிற ரூல்ஸுக்குள்ளே தான் சுதந்திரம். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு சுதந்திரம் என்று சொன்னால் அந்த ரூல்ஸுக்குள்ளே தான் சுதந்திரம். உங்கள் நாட்டில் உங்களுக்கு சுதந்திரம் என்று சொன்னால் அந்த ரூல்ஸுக்குள்ளே தான், அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ளே தான் உங்களுக்கு சுதந்திரம். பறவைக்கு சுதந்திரம் ஆகாயத்தில், மீனுக்கு சுதந்திரம் தண்ணியில். மீனத்துக்கு வெளியே போட்டால் இறந்து போயிடும். பறவையை தண்ணியில் மூழ்க வச்சோம்னா பறவை இறந்து போயிடும். உங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது. இப்போ இந்த கீபோர்டு இருக்குது, இந்த கீபோர்டுக்குள்ளே தான் நம்ம வாசிக்க முடியும், சுதந்திரமாக வாசிக்கலாம். அதுவும் சில சட்டத்திட்டங்களை கீழ்ப்படிந்து தான் சுதந்திரமாக வாசிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த கீபோர்டுக்கு வெளியே அவங்களால் வாசிக்க முடியாது. அவுட் சைட் த கீபோர்டு அவங்களால் வாசிக்க முடியாது. எப்போதுமே நம்முடைய சுதந்திரம் வரை அரும்புக்கு உட்பட்டது. டோட்டலான ஒரு இண்டிபெண்டன்ஸ் நம்ம நினைக்க முடியாது. நீங்கள் மற்றவங்களை ஆதாயப்படுத்தணும்னா, ஒரு கணவனை ஆதாயப்படுத்தணும், மனைவி ஆதாயப்படுத்தணும், எனக்கு உரிமை இல்லையா, நான் அப்படி செய்யக்கூடாதா, அப்படிலாம் சண்டைப்படக்கூடாது, உரிமைக்காக போராடக்கூடாது. நம்முடைய சுயாதீனத்தை, சுதந்திரத்தை ஒரு எல்லைக்குள்ளாக வைத்து துர்க்குணத்துக்கு மூடலாக கொள்ளாமல் இருப்போமானால் அநேகரை ஆதாயப்படுத்த முடியும். வாசியுங்கள். எல்லாரையும் கணம் பண்ணுங்கள். எல்லாரையும் கணம் பண்ணுங்க. படித்தவங்க, படியாதவங்க, ஏழைகள், பணக்காரங்க, எல்லாரும் மனுஷர் தானே, இறைவனுடைய படைப்பு தானே. எந்த இனமாக இருக்கட்டும், நமக்குள்ள கீழ் ஜாதி மேல் ஜாதி எல்லாம் கிடையாது. எல்லாரையும் கணம் பண்ணுங்க. உங்களிடத்தில் பணி செய்கிறவர்களை கணம் பண்ணுங்க, மேல் அதிகாரிகளை மாத்திரமே இல்லை. அப்போ நம்ம அநேகரை ஆதாயப்படுத்த முடியும். நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் அது ஒரு முக்கியமான காரியம். ஒரு முறை ஒரு போதகரோடு பேசி கொண்டிருந்து, அவங்கெல்லாம் நாங்கள் தான் சீயோனுக்கு போவோம் என்று சொல்லுகிற சபையைச் சேர்ந்த ஒரு போதகர். நான் அவரோடு பேசிகிட்டு இருக்கேன், எங்கள் பக்கத்தில் ஒரு வயசான ஏழை பாட்டியம்மா, அவருக்கு பிரேஸ் லார்ட் சொல்லணும்னு காத்து நிற்கிறாங்க. அவருடைய கடைக்கண் பார்வை பட்டால் போதும் அவரை பார்த்து பிரேஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிடலாம், தோத்தரையா சொல்லிடலாம் நிற்கிறாங்க. இவ்வளோ பக்கத்தில் நிற்கிறாங்க, அவர் அவங்கள பார்க்காத மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, இன்றைக்கு அந்த காட்சியின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. வெள்ளை வேஷ்டி தான், வெள்ளை ஜிப்பாக தான் போட்டிருக்காரு. அந்த பாட்டியமாக இப்படியே ஏங்கிட்டு நிற்காங்க, ஐயா சொல்லிடலாமேன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரியே கால். எனக்கு ரொம்ப சங்கோஜமாக போயிடுச்சு, என்ன பண்ணேன்னு தெரில, நான் இதெல்லாம் ரொம்ப வெறுக்கிறவேன், இவர் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி. நீங்கள் சாட்சி என்னை பற்றி, அதனால் தைரியமாக சொல்கிறேன். இருந்து எவ்வளோ குறைகள் நீங்கள் சொல்லலாம், ஆனால் ஏழை பணக்காரர்கள் வேறுபாடு பார்க்குறேன்னு யாருமே சொல்ல மாட்டீங்க.
மாதிரி கோபமா இருக்கு, சங்கோஜமா இருக்கு, என்னடா ஒரு ஊழியக்காரர் இப்படி இருக்காரு, பார்த்தாமா பார்த்தா பிரேஸ் லார்ட் சொல்ல போது சொல்லிட்டு போயிட போகுது, அது இப்படியே நின்றுகிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த அம்மா காசு வாங்குற அம்மாவோ என்னவோ தெரியல, பேச போக வேண்டியது, அதுவும் போக மாட்டேங்க. நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பணக்காரர் காரில் வந்து இறங்கினார். அவர் கார் வந்து நின்னோடனே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த இந்த சியோனுக்கு போகிற பாஸ்டர் அந்த அம்மா உள்ளேன்னு கண்டுக்கல, என்னையும் விட்டுட்டு அப்படி ரெண்டு ஸ்டெப் எடுத்து காருக்கு நேராக போய் அவர் கார்லேருந்து இறங்குறதுக்குள்ளே ஓ ப்ரேஸ் லார்ட் பிரதர், ப்ரேஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்லி அவரை கட்டி பிடிச்சி. பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு சியோனுக்கு போவார்கள் என்றால் அந்த சியோன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்கள் தான் பிரதிஷ்டம்மாங்க, இப்படி ஒரு பிரதிஷ்டை. ஏழைகளை பார்த்தா விஷ் பண்ண மாட்டோம், பணக்காரங்களை பார்த்தா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கோன்னு ஒரு பிரதிஷ்டை இருக்கும்னு தெரியல எனக்கு. மோசம் போகாதுங்க, ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். நம்முடைய வேதம் சொல்கிறது எல்லா மனுஷரையும் கனப்படுத்துங்க. ஒரு முறை ஐயப்பா அந்த சபரிமலை போகிறதுக்கு மாலை போட்ட ஒரு தொழில் அதிபர் வந்திருந்தார். இங்கே ஒரு வேலையாக வந்தப்போ அவரிடத்துல பணி செய்கிறவங்கள மாலை போட்டவங்கள சாமி சாமின்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இந்த 30 நாள் மாலை போட்ட யாரை பார்த்தாலும் சாமி சாமின்னு சொல்கிறீங்க, அவங்களுக்குள்ள ஒரு இறைவனை பார்க்குறீங்க, இறைவன் அவங்களுக்குள்ள இருக்காருன்னு சொல்லி அவங்கள சாமி அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சொல்லுங்கள் சாமி, வாங்க சாமிங்கிறீங்க. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இறைவனுடைய சிருஷ்டிப்பில் இறைவனை பார்க்குறோம். எப்போதும் எல்லாரையும் நாங்கள் கனம் பண்ணுவோம், 30 நாள் மாத்திரமில்லைன்னு சொன்னேன். நமக்கு அந்த சுபாவம், நம்ம சபையில் பொதுவாகவே நேருக்கு அந்த சுபாவம் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன், வாசியுங்க. சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று இருக்கிறது சரியானபடி, சகோதர சிநேகத்தை நாடுங்கள் தான் பொருள். லவ் த பிரதர்ஹுட். நல்ல நாலு பேரை பார்க்கணும், பேசணும், பரிசுத்தத்துக்கு ஏதுவோ, அன்புக்கு ஏதுவோ, அப்போ தான் நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும். நம்ம ஒன்றும் துறவிகள் கிடையாது, ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறதுக்கு. கண்ணியத்துக்கு ஏதுவாக ஸ்திரீகள் ஸ்திரீகளோடு, புருஷர் புருஷரோடு, பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தா ஸ்மைல் பண்ணணும், பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தா பேசணும், ட்ரெயினில் போகிறவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணி பேசலாம், நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அவங்ககிட்ட அன்பாக இருக்கலாம். எப்போதுமே ஒரு ஐக்கியத்தை விரும்பணும், மற்றவங்களோட பேச விரும்பணும். பேசுறது என்று சொல்ல வள வள வளன்னு பேசுறது, அந்த வாய்க்குள்ளேயே பேசுறதுன்னு ஒரு பிரதர்ஹுட் வேணும். நம்ம இருக்கிற இடத்துல, நம்முடைய ஆஃபீஸில் ஒரு ஆள் வியாதியாக இருக்கிறாங்க, வர்றாங்க, ஒரு 4 நாள் கழிச்சு வரேன், எனக்கு உடம்பு நல்லா இருக்கா, உடம்பு தயாரிச்சா, கேட்டால் என்ன குறைஞ்சா போடும். உங்களுடைய நல்ல நடக்கையினால்தான் நீங்கள் மற்றவர்களை ஆதாயப்படுத்த முடியும். கொஞ்சம் விசாரிங்க, புன்முறுவலாக பேசுங்க, ஒரு கம்யூனிட்டியை போதும் விரும்புங்க. லவ் யுவர் பிரதர்ஹுட். மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகமானவர்களுக்கு விஷ் பண்ணுங்க, அவங்க விஷ் பண்ணால் திரும்ப நல்லா சேர்ஃபுல்லாக விஷ் பண்ணுங்க. நீ இருக்கிற தெருவில் மற்றவர்களை மதிக்கணும். பிரியமானவர்களே, லவ் பிரதர்ஹுட். அப்புறம் தேவனுக்கு பயந்திருங்கள். ஃபியர் காட். உங்களை பார்க்கும்போது தேவனுக்கு பயப்படுறா இல்லையா? நான் ஒரு சபை நான் ஏசியில் இருக்கும்போது ஒரு நாள் பாஸ்டர் என்னை கூப்பிட்டு எங்கள் ஊழியர்களில் ஜபத்தை நீங்கள் எடுங்க அப்படின்னாங்க. நான் மேலே போகிறேன், போகும்போது திடீர்னு ரெண்டு சிஸ்டர்ஸ், நான் ஜபத்துக்கு வந்த அந்த ரெண்டு சிஸ்டர் திடீர்னு முழங்கார் படிட்டு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அப்புறம் திடீர்னு பார்த்துட்டு
பாஸ்டர் வந்திருக்காருன்னு நினைச்சோம், நம்ம பிரதர் தான் வந்திருக்காங்களா, சைமன் பிரதர் தான் வந்திருக்காங்களா அப்படின்னு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன நினச்சிட்டாங்க, பாஸ்டர் சுந்தரையா வந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சி வேக வேகன்னு அவர் தான் ஊழியக்காரர் கூட்டம் எடுக்க போவார். அங்கே ஒரு ஆள் வர்றாரு தெரிஞ்சவொடனே படாறு மலங்கார் பண்ணிட்டு தோத்துற 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 தோத்து தோத்து மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கு. உங்கள் வேலை ஸ்தலத்தில் குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் என் மனைவி கடவுளுக்கு பயப்படுறவர், என் புருஷன் கடவுளுக்கு பயப்படுறவர், இது ஒரு நல்ல நடக்க எல்லாருக்கும் தெரியணும். இப்போ ஆஃபீஸில் ஸ்டாஃப் ரூம் எல்லாருக்கும் அந்த கைபேசிட்டு இருக்காங்க. அங்கே பிரின்ஸ்பால் வர, ஒரு ஸ்கூல் காலேஜ்னு வச்சுக்குவோம், ஒரு ஸ்கூல் அங்கே ஹெட்மாஸ்டர் வர வந்து அங்கே ஒரு நீங்கள் கிறிஸ்தவங்க இருக்கிறீங்க, அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் என்ன தெரியணும், இந்த டீச்சர் மனுஷருக்கு பயப்படுற டீச்சரில் கர்த்தர் என்னை காண்கிறார், கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்று இவங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று தெரியணும். அதான் நம்முடைய நல்ல நடக்கையினாலே மற்றவர்களை ஆதாயப்படுத்த முடியும். மற்றவர்கள் நம்மை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக போய் சொல்ல மாட்டாங்க, கர்த்தருக்கு பயப்படுறோம். இவனை நம்பி எதையும் சொல்லலாம், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். வாசியுங்கள், ராஜாவை கணம் பண்ணுங்கள். அடுத்த வசனம், வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்கள் எஜமான்களுக்கு அதிக பயத்துடனே இல்லைன்னா ஒரு ரெவரன்ஸோடு பயபக்தியோடு கீழ்ப்படிந்திருங்க. இந்த கீழ்ப்படுகிற சுபாவம் ரொம்ப நல்ல சுபாவம். வேதத்தில் மனைவி மாதிரி உங்கள் புருஷர் கீழ்ப்படியுங்கள், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்களை நடத்துகிற ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள் என்று கீழ்ப்படுதலை பற்றி சொல்லியிருக்கு. இயேசை பற்றி சொல்லும்போது கூட அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு, அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்ட பிறகு எல்லாருக்கும் அவர் ரட்சிப்பின் அதிபதியாக மாறினார். அப்போ நமக்குள்ள இந்த கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் இருக்கும். கீழ்ப்படி என்றால் மேற்படி அல்ல. சில ஏதாவது சொன்னால் கீழ்ப்படிய மாட்டாங்க, என்னங்க கீழ்ப்படியில்லைன்னு, ஐயா என்ன கீழ்ப்படல சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன எல்லாம் நான் செஞ்சேன்னு. எதெல்லாம் செஞ்சுருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் செஞ்சுருப்பாங்க, அது பேர் கீழ்ப்படிதல். நமக்கு இஷ்டமோ இஷ்டம் இல்லையோ நம்ம அதிகாரி சொல்கிறாங்க, நம்ம கணவன் சொல்கிறார், நம்ம அப்பா அம்மா சொல்கிறாங்க, கீழ்ப்படிய. நான் தைரியமாக சொல்லுவேன், கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படுதலை பற்றி பேச எனக்கு ஓரளவு தகுதி உண்டு. பிரியமானவர்களே, எங்கள் அப்பா மரிக்கும்போது எனக்கு 44 வயது. 44 வயசில் ஒரு 3-4 வருஷம் தெரியலைன்னு வச்சுக்குவோம். எனக்கு விவரம் தெரிந்த 40 வருடங்களில், 35-40 ஆண்டுகளில் ஒரு நாள் ஆகியில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கவே மாட்டேன். ஒரு நாள் ஆகியில் ஊழியத்தில் என்னுடைய போதகர்களுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்ததே கிடையாது. வேலை ஸ்தலத்தில் என்னுடைய அதிகாரிகளுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்ததே கிடையாது. எங்கள் போதகர் உயிரோடு இருக்கிறாங்க, என்னுடைய அதிகாரி உயிரோடு இருக்கிறாங்க, நீங்கள் கேட்டு பார்க்கலாம். எப்போது அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒன்று சொல்லி அதை நான் செய்யாமல் இருந்ததே கிடையாது. முழு நேர ஊழியத்துக்கு வந்த பிறகு இல்லை, விசுவாசியாக இருக்கும்போது கூட நம் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் வேண்டும். அனைவரும் சொந்த புருஷர் கீழ்ப்படி, அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். கர்த்தர் உங்கள் நல்ல கிரியைகளை பார்ப்பார். ஒருவேளை அவன் ரட்சிக்கப்படாதவனாக இருந்தால் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். சில ஸ்திரீகளுடைய நல்ல நடத்தையினால ரட்சிக்கப்பட்டவங்க கூட பின்மாறி போயிடுறாங்க, அப்படியும் இருக்காங்க. சிலருடைய நடத்தினால ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுறாங்க, சிலருடைய நடத்தினால ரட்சிக்கப்பட்டவங்களும் இந்த ரட்சிப்பை வேண்டாப்பா போதுன்ட்டு போயிடுறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதலை ரொம்ப நேசிக்கும். சட்டத்துக்கு கீழ்ப்படிங்க, உங்களை நடத்துகிற போதகருக்கு கீழ்ப்படிங்க, உங்கள் மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிங்க, நாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படிங்க, சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிங்க,
பிரியமானவர்களை கீழ்ப்படிந்து பயத்தோடு கூட கீழ்ப்படியுங்க, வாசியுங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். பிரியமானவர்களே, அநியாயமாய் பாடுபட்டு பொறுமையாய் சகி. அநியாயமாக குற்றம் சாட்டுறாங்க, அநியாயமாக உங்களுக்கு வேலை பழுவை கூட்டுறாங்க, அநியாயமாக உங்களை தண்டிக்கிறாங்க. நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யணும்னா, உங்கள் நல்ல நடக்கையினாலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்றால் அநியாயத்தை சகித்து கொண்டு. பிரியமானவர்களை, தவறாக உங்களை பாடுபடுத்தலாம், ஆனால் அதை வாசிங்க திரும்ப. நல்லவர்களும் சாந்த குணமுள்ளவர்களும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம். உங்களுக்கு தேவன் மேல பற்றுதலா இருக்கிற ஒரு மனசாட்சி இருக்கு, மற்றவங்களுக்கு இல்லை. தேவன் மேலில் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு, அநியாயமாய் உங்களை பாடுபடுத்துறாங்க. அநியாயம், அநியாயம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அநியாயமாய் பாடுபடுத்துகிறாங்க. உங்கள் வீடு கொடுத்தவங்க அநியாயமாக பாடுபடுத்துகிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அநியாயமாய் பாடுபடுத்துகிறாங்க. அதில் கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. அப்படி அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால், உபத்திரவங்களை பொறுமையாய் சகிச்சுக்கணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும், ஒரு நல்ல கிறிஸ்டியன் நடத்தை வேண்டும் என்றால் அநியாயமாய் பாடுபடும் போதும் உபத்திரவத்தை பொறுமையாய் சகித்து கொள்ளுங்கள். வாசியுங்கள் 20வது வசனம். அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். 12வது குறிப்புன்னு நினைக்கிறேன். நீங்கள் நன்மை செய்து அதனால் பாடுபடும் போது, சஃபர், நீ செஞ்ச நன்மைக்கு உங்களுக்கு பாடு. நீங்க செய்தது நன்மை, நீங்க செய்த நன்மையே உங்களுக்கு பாடாக முடிகிறது. அப்படி நீங்க நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையாய் சகித்துக்கொண்டு, டேக் இட் பேஷண்ட், அது தேவனுக்கு பிரியமாக இருக்கு. இட் இஸ் அக்செப்டபிள் வித் காட், தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும். எவ்வளோ என் கூட தாளத்தில் கைவிட்டவே, எனக்கு விரோதமாக குதிங்கால உயர்த்துற வேத வாக்கியம் நிறைவேறுது, வேத வாக்கியம் நிறைவேறுது. பொறுமையாக சகிச்சுக்கிட்டு அதை பொறுமையாக நீங்கள் சகிப்பீர்களானால் தேவனுடைய பார்வையில் பெருதியாக இருக்கும். வாசியுங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். பிரியமானவர்களே, 13வது குறிப்பு. எல்லா சிச்சுவேஷன்லையும் ஃபாலோ கிரைஸ்ட். இயேசு என்ன பண்ணியிருப்பார்? அநியாயமாக உங்களை குற்றப்படுத்துகிறாங்க உங்கள் ஆஃபீஸில், அந்த சிச்சுவேஷனில் இயேசு என்ன பண்ணியிருப்பார்? ரட்சிக்கப்படாத உங்களுடைய கணவன் உங்களை பயங்கரமாக குற்றப்படுத்துங்க, சபைக்கு போகிறத தப்பாக சொல்கிறாரு, அசிங்கமாக பேசுகிறாரு, அந்த சிச்சுவேஷனில் இயேசு என்ன பண்ணியிருப்பார்? உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஃபாலோ ஜீசஸ். அதான் நீங்கள் ஆத்ம ஆதாயம் செய்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். உங்கள் எல்லா சூழ்நிலையும் இப்போ இந்த இயேசு எப்படி ஆக்ட் பண்ணியிருப்பார், இயேசு என்ன செஞ்சிருப்பார், இயேசு எப்படி பதில் சொல்லியிருப்பார், இயேசுவை உங்களுக்கு மாதிரியாக வைத்து அவரை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 5 குறிப்புகள் இந்த 22-23 வசனங்களில் வாசிக்கிறோம். வாசிங்க. அவர் பாவம் செய்யவில்லை. பாவம் செஞ்சிடாதீங்க. பாவம் என்றால் மிஸ்ஸிங் த மார்க், அந்த அந்த புல்சை, அந்த நடு கருவட்டம், கரும்புள்ளி, அதை அடிச்சிடுங்க.
கொஞ்சம் பரவாயில்ல அப்படிலாம் இருக்காது. பாவம் செய்கிறது என்றால் மிஸ்ஸிங் த மார்க், அந்த லெக்க தவற விட்டுறாது. நம்முடைய லெக்க பரலோகத்துக்கு போகணும். நமக்கு கிறிஸ்மஸுக்கு துணி கிடைக்கவோ கிடைக்கலையோ, பட்டுப்படவோ கிடைக்கவோ கிடைக்கலையோ, நகை கிடைக்கவோ கிடைக்கலையோ, ஸ்கூலில் ப்ரமோஷன் கிடைக்கவோ கிடைக்கலையோ, ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கவோ கிடைக்கலையோ, அநியாயம் பண்ணுறாங்களா பண்ணட்டும், நம்ம பரலோகத்தை விட்டுறப்படாது, அது பாவம். மிஸ்ஸிங் த மார்க் இஸ் சின். நம்முடைய லக்கு அது, நம்முடைய குறி என்ன? பாவம் செய்யவில்லை என்றால் அந்த லக்கை அவர் விடவில்லை. வாசியுங்க, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. வாயில வஞ்சனை, உள்ள ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே ஒன்று பேசக்கூடாது. உள்ளதை உள்ளதுன்னு, இல்லதை இல்லதுன்னு சொல்ற இந்த மாயமாலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. உள்ள கோபத்தை வச்சுட்டு வெளியின்னு பல்ல கட்டக்கூடாது. அதெல்லாம் டிவிக்கு தான் சரி, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சரி, மாயமாலாம் பண்ணக்கூடாது. நம்ம வாயில வஞ்சனையே காணப்படக்கூடாது. நம்ம வாயும் இருதயமும் எப்போதும் ஒத்துருக்கு. பிடிக்கலைன்னா பிடிக்கலை, ஒருவேளை பண்போடு அதை சொல்லலாம், கிருபை நிறைந்த வார்த்தையாக சொல்லலாம், அதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. ஒரு சிஸ்டர் இப்போ செய்கிறது பிடிக்கலை, இல்லைங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் செய்கிறது நல்லது தாங்க அப்படிலாம் சொல்லப்படாது. நம்ம கிறிஸ்தவ நம்ம வாழ்க்கையில் அந்த மாயமாலம் காணப்படக்கூடாது. அவர் வாயில பஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் ரெண்டு வார்த்தை, அப்புறம் நாலு வார்த்தை, அப்புறம் எட்டு வார்த்தை, இப்படியே சண்டெல்லாம் போடக்கூடாது. வையப்படும் போது பதில் வையக்கூடாது. நம்ம மற்றவர்களை ஆதாயப்படுத்தணும், அந்த சுபாவம் நமக்கு வேணும். அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாது இருந்தார். பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு சண்டையிலே பெரிய சண்டை என்னென்னா, கடைசி வார்த்தை யார் சொல்கிறது? சரி பேசாத, வாய முடு, நீ வாய முடுங்க, சொல்கிறல இதோட விட்டுரு, நீங்கள் விடுங்க. அந்த கடைசியில் யார் சொல்கிற முடிக்கிறது, இதுக்கு ஒரு சண்டை நடக்கும். இதான் முன்பு சொல்லியிருக்கேன், ஒரு கணவன் மனைவிக்கு இது எப்போதும் பிரச்சனை. நீ பேசாத, நீ பேசாத, நீ வாய, நீ வாய முடி, இப்படியே சண்டை போடுவாங்க. கடைசி வார்த்தை யார் பேசுறது? ஒரு ஞானிட்ட போய் கேட்டாங்கண்ணா, ஐயா எங்களுக்குள்ள பிரச்சனை வருது, கடைசி வார்த்தை யார் யா பேசணுன்னார். ஞானி சொன்னாரா, கடைசி வார்த்தை கண்டிப்பாக புருஷன்தான் சொல்லணும்னு. நான் மனைவி கோபம் வந்துச்சு, இல்லைம்மா இதனால் கடைசி வார்த்தை புருஷன் தான் சொல்லணும்னு. இவனுக்கு ஒரே சந்தோஷம், அவர் அப்படின்னு என்ன வார்த்தை அப்படின்னா, கடைசி ரெண்டு வார்த்தை மனைவியை பார்த்து, நீ சொல்கிறது சரி, நீ சொல்கிறதாம்மா சரி அப்படின்னு சொல்லுங்கள் சண்டை நின்றுனார். கடைசி வார்த்தை நீங்கள் தான் சொல்லணும், ஆனால் என்ன சொல்லணும், நீ சொல்கிறதெல்லாம் சரிம்மா அப்படின்னு சொல்லுங்கள் சண்டை நின்று. பிரியமான சில வீட்டில் அதுக்கப்புறம் தான் சண்டே ஆரம்பிங்க, நீ வேணுக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு சண்டை நடக்கும், நீ சும்மா சொல்கிறீங்க, அப்படியே இருக்கு. வையப்படும் போது பதில் வையக்கூடாது, அப்புறம் என்ன செய்யக்கூடாது? கிறிஸ்தவ நடக்கையில் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தக்கூடாது. இப்படிலாம் சொன்னீங்கன்னா வீட்டை விட்டு போயிடுவேன், இப்படிலாம் சொன்னீங்கன்னா வீட்டை விட்டு போயிடுவேன், எங்கே போவாங்க, இந்த மன வரைக்கும் போவாங்க, மிஞ்சி பண்ண நான் போயிடுவேன், நான் போயிடுவேன். ஒரு நாள் ஒரு ஊழியக்கார், இப்போ தான் ஊழியக்காரங்கள்லாம் நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கள்ல, அது காலத்திலோட குணச்சித்திர நடிகர்கள், மக்கள் திலகங்கள், அது மாதிரிலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருனா, அன்றைக்கு டிவியில் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடுறாரு, பெரிய ஊழியக்கார், ஒரு தூணை பிடிச்சிக்கிட்டாராம், அப்படியே தூணில் கையை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் ஸ்டைலில் நான் போகிறேன் நான் போகிறேன்னு பாட்டு பாடுறார். இதை பார்த்துட்டேருந்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், எங்கே போகிறவர் அந்த தூண்லேருந்து கையெடுக்க வேண்டியது தானே, தூணை பிடிச்சிக்கிட்டே நான் போகிறேன் நான் போகிறேன்னு பாட்டு பாடுறாரு அப்படின்றார். பாடுபடும் போது பயமுறுத்தக்கூடாது. யார் பண்ணீங்கன்னா தீ குளிச்சிக்குவேன், கரைசன் ஊற்றிக்குவேன், இதெல்லாம் கிறிஸ்டியன் நேச்சர். என் தம்பிகிட்ட சொல்லி கொடுத்துருவேன், எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வந்துடுவேன்,
பாடுபடும்போது பயமுறுத்துறது. போலீஸ்ல சொல்லிடுவேன், டவுரி கேஸ் போட்டுருவேன், பயமுறுத்துறது. பாடுபடும்போது பயமுறுத்தக்கூடாது. வேலையை விட்டு போயிடுவேன், செய்ய மாட்டேன், பயமுறுத்து. நம்ம கிறிஸ்டிய நேச்சர் வேணும். பதில் வையப்படும்போது பதில் வையக்கூடாது, பாடுபடும்போது பயமுறுத்தக்கூடாது. வாசிங்க, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நம்ம தான், நான் தான் சரி எப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கஷ்டப்படக்கூடாது. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்மை ஒப்புவிக்க வேண்டும். வாசிங்க 24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசு எப்படி நம்முடைய பாவங்கள், நம்முடைய தப்பிதங்களை சிலுவையில சுமந்து நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கினாரோ, அதே போல மற்றவங்களுடைய தப்பிதங்களை, மற்றவங்களுடைய பாவங்களை நம்ம ஏத்துக்கணும். நம்ம ஏத்துக்கணும், நம்ம பாவியத்தை ஏத்துக்கணுங்கிற பொருள் அல்ல. பொய்யா சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினே என் மேலே வந்தது, கொஞ்சம் அமைதியாக எப்படியாவது அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு ரட்சிப்பு வரணும். நம்ம அந்த பாவத்தை, அநியாயத்தை, அக்கிரமத்தை நம்ம ஏற்றுக்கிட்டால் கூட பரவாயில்ல சொல்லிட்டு போகிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கும். எப்படியாவது என் கணவனை ரட்சிக்கணும், எப்படியாவது என் மனைவியை ரட்சிக்கணும். பிரியமானவர்களே, குடும்ப சூழ்நிலையில் சொல்கிறேன், ஒரு மனைவி, ஒரு எப்போதுமே புருஷன் ரொம்ப குடிகாரனாக இருக்கான், கோயிலுக்கு வர மாட்டேக்கான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவோம். ஒரு நாள் ஒரு வீட்டு கூட்டத்தில் இந்த பாஸ்டர் போயிருக்கும்போது அந்த குடிகார கணவன் வந்துட்டார். எல்லா வீட்லையும் அப்படின்னு சொல்ல, அந்த வீட்டில் அப்படி. உடனே பாஸ்டர் பேசுகிறார், எனக்கு எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு. அப்பமா குடிச்சிருக்கிறான், குடிச்சிட்டே சொல்கிறா, நான் இப்படி குடிக்க காரணம் யார் தெரியுமாயா, இவாதாயா அப்படின்னு கையை நிட்டு. அந்த மங்கஜே, வாயமுடு வாயமுடு அப்படின்னு கையை தட்டுது. அவன் விட மாட்டாங்க, இவாதாயா, என்ன இப்படி மதிக்கிறதில்ல, அப்படி பண்ணுறதில்ல, இப்படி பண்ணுறதில்ல, இப்படி இப்படி சும்மா இருக்க முன்னது அப்படின்னு பாஸ்டர் முன்னாலே புருஷனை மிரட்டுறான். உடனே பாஸ்டர் இந்த மனைவியை தனியாக கூட்டி, அம்மா ரட்சிக்கப்பட வேண்டிய நீ தான் அவன் இல்லை, முதல்ல ஒரு நல்ல நடத்தினால் அவனை திருப்பு, அவன் அன்புக்கு ஏங்குறான், அவன் வீட்டுக்கு வரும்போது நீ இருக்கணும்னு நினைக்கிறான், நீ அவனோட பேசணும்னு நினைக்கிறான், அவன் நேசி சரியாயிடும். இவன் தன் வாழ்க்கையை கொஞ்சம் கிறிஸ்தவ முறையில் மாற்ற ஆரம்பித்தால் அவன் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்பட்டுட்டான். ஆபிட்டிலே அதான் நிலை என்று நான் சொன்னேன். ஆனால் பிரியமானவர்களே, அவர்களுடைய பாவங்களை நம்மேலே நாம் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். 3:1 வசனவாசியுங்கள், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளை நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். பிரியமானவர்களே, 20 குறிப்பு என்று நினைக்கிறேன், பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கை. நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்போது ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர், ஒரு பயபக்தியே இருக்கணும். அந்த ஒரு பயம் இருக்கும். நம்ம பயப்படுகிற ஆவியை பெறலை அப்படின்னா உலகத்துக்கு பயப்படுகிற ஆவி, பிசாசுக்கு பயப்படுகிற ஆவி, அவிசுவாசத்தினால் வருகிற பயம் என்றல்ல. ஒரு ஆவிக்குரிய ரெவரன்ஷியல் ஃபியர், பயபக்தின்னு இருக்கணும். இவன் பிந்தி போகிறோம் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும், ஐயோ நான் பிந்திடக்கூடாது, பிந்திடக்கூடாது, நான் கரெக்ட் டயத்துக்கு போகணும், ஆஃபீஸ் போகிறேன்னா கரெக்ட் டயத்துக்கு போகணும், நான் பிரசங்கம் பண்ண போகிறேன்னா கரெக்ட் டயத்துக்கு போகணும், பயம், ஐயோ பிந்திடக்கூடாது, பிந்திடக்கூடாது. 5 நிமிஷம் முந்தி போய் என் கூட வர தம்பி மாதிரிக்கு தெரியும். இந்த இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட முந்தி போய் கொஞ்சம் நேரம் அப்படி சுற்றணும், ரவுண்ட்ஸ் போகணும், ஒரு 2 ரவுண்டு போயிட்டு வாப்பான்னு இடத்த பார்த்துட்டோம், 2 ரவுண்டு போயிட்டு பிந்திர ஒரு பயம், சட்டத்தை மீறக்கூடாது ஒரு பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், கோயிலில் உட்காரும்போது ஒரு பயபக்தி,
ஒரு பயபக்தி பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் ஒரு அந்த ஒரு பயம் இருக்கு. சிக்னல் மாதிரி பண்ணிடக்கூடாது, சட்டத்தை மீறிடக்கூடாது. நம்முடைய பயபக்தி உள்ள நடக்கையை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். நல்ல நடக்கை தான், அந்த நல்ல நடக்கையில் ஒரு பயபக்தி இருக்கு. கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் பெரியவர்கள் யாருக்கிட்டே பல ஒரு பக்தி ஒரு பயம். ஏ எங்கள் அம்மா என்ன சொல்லிடுவாங்க, பாஸ்டர் என்ன சொல்லிடுவார், ஏன்னா கரடியாக சிங்கமாக கடிச்சா தின்ற போகிறாங்க. பயத்தினால ஒரு பக்தி, பாஸ்டர் கோபப்பட்டுருவார், எங்கள் அப்பா அம்மா ஏதாவது சொல்லிடுவாங்க, வேதனைப்படுவாங்க. அதான் ஒரு பயத்தோடு கூடிய நல்ல நடக்கு. இது நீங்கள் சிலர் யோசித்திருக்கவே மாட்டேன். எப்போதும் ஒரு பரிசுத்தமானுடைய அடையாளம். பேய்க்கு பயப்பட மாட்டாங்க, நம்ம தவறு செய்திடக்கூடாது. நம்ம நல்ல நடக்கையிலேயே ஒரு பயம் இருக்கும், பயத்தோடு கூடிய நல்ல நடக்கு, கற்புள்ள நடக்கு, பயத்தோடு கூடிய. சாமி அடிச்சிடுவார், நரகத்துக்கு தள்ளிடுவாருங்கிற பயம் இல்லை. எல்லாம் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம சண்டை போட்டோம், நம்மளை பார்த்து பிள்ளைங்க கட்டி போயிடுவாங்களே ஒரு பயம். நம்ம சாட்சி இல்லாமல் போயிடுவோமே பயம். நம்ம வீட்டில் சத்தம் பக்கத்து வீட்டில் கேட்டால் பக்கத்து வீட்டில் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் பயம். நான் சொல்லுகிறேன் புரிந்து கொள்ள முடியாத, பேயை கண்ட பயம் பிசாசை கண்ட பயம் அல்ல, இது பக்தியினாலே வருகிற ஒரு பயம். இந்த பயபக்தியோடு கூடிய ஒரு நல்ல நடக்கை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். வாசியுங்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய். பிரியமானவர்களே, மனுஷரை ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு குறிப்பா எங்க ஸ்திரீகளுக்கு புறம்பான அலங்கரிப்பு அலங்காரமாயிராமல், அவுட்வேர்டாக நீங்கள் ஏதோ ஒன்று செய்து யாரையும் ஆதாயப்படுத்த, கணவனை ஆதாயப்படுத்த முடியாது. இப்போ இந்த அம்மா இந்துவிலேருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவங்களாகிட்டாங்க, அவர் இன்னும் இந்துவாகவே இருக்கார்னு வச்சுக்குவோம். இந்த அம்மா, யோ தீபாவளிக்கு தான் நீ எனக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்கல, நான் கிறிஸ்தவளாகிட்டேன்னு விட்டேன், கிறிஸ்மஸ் வருது, நீ எனக்கு நகை வாங்கி கொடுக்கல, செத்த வீட்டு பக்கமே வரவிட மாட்டேன், கிறிஸ்மஸுக்கு என்னை பட்டு புடவை தான் வாங்கி கொடுக்கணும், என்ன என்னை ரசிக்கப்பட்டேன்னு சொல்லி விட்டுலாம் ஏமாத்திடலான்னு பாக்கியா, ஓ ஜாக்கிரத அப்படின்னு இந்த அம்மா சொன்னால் சத்தியமாக அவன் ரசிக்கப்படுவானா? இந்த அலங்கரிப்பு நமக்கு தேவையில்லை. இங்கே வந்து நகை உபதேசத்துக்காக அல்ல, உடையை பற்றி உபதேசம் அல்ல. இங்கே அண்டர்லைன் பண்ண வேண்டியது புறம்பான காரியங்களால், அதை டிபெண்ட் பண்ணி நம்ம யாரையும் ஆதாயப்படுத்த முடியாது, அதெல்லாம் விட்டு கொடுத்துடும். அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டுமா? அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். நமக்கு எது அலங்காரமா இருக்கணும்? அந்த ஆவி இங்க வந்து ஹிடன் மேன் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லி, ஹார்ட்ல ஒரு மனுஷன் ஒழிச்சுக்கிட்டு இருக்கானா, நம்முடைய இருதயத்துல ஒரு மனுஷன் ஒழிச்சுக்கிட்டு இருக்கானா? அது எப்படி இங்க மனுஷன் இருதயத்துல ஒழிச்சுக்கிட்டு இருப்பான்? அது உள்ளான ஆவிக்குரிய மனுஷனை காட்டுகிறது. விளக்கி சொல்ல நேரம், அந்த உள்ளான ஆவிக்குரிய மனுஷன்ல என்ன இருக்கணுமா? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, அங்க ஒரு குவாய்ட், அது அலசடி பட்டு இருக்கக்கூடாது. ஹிடன் மேன் இன் த ஹார்ட், இருதயத்திலே மறைந்திருக்கிற மனுஷன், அவன் அமைதியா இருக்கணும், அலசடி பட்டு இருக்கக்கூடாது. அமைதலும் சாந்தம் உள்ள ஒரு ஆவி அங்க இருக்கணும். நமக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு சுபாவம், நம்மளை பார்க்க எப்படி இந்த அமைதியா இருக்க, எப்படி ஒன்னால இவ்வளவு பொறுமையா இருக்க முடியுது? என்னால முடியலைங்க, ஏசி எனக்கு உதவி செஞ்சிருக்க, சாட்சி சொல்லலாம். மற்றவர்களை நான்
ஆதாயை படுத்திக்கொள்ள முடியும். வாசியுங்கள். அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால். இந்த நன்மை செய்து என்பது சரியானதை செய்து, டூயிங் வெல். நீங்கள் நன்மை செய்திருந்தால் எந்த ஆபத்துக்கும் பயப்பட வேண்டாம். நரகத்துக்கு பயப்பட வேண்டாம், மரணத்துக்கு பயப்பட வேண்டாம். நமக்கு பாஸ்டர் சொன்ன உனக்குள்ள யூதா கோத்திர சிங்கம் இருக்கேன், ஏன் பயப்படுறேன் பாரு. இப்படி நாம் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் எதற்கும் பயப்பட வேண்டாம். என்னுடைய கணக்கு சரியாக இருக்குமானா 23 குறிப்புகளை சொல்லி இருக்கிறேன். 42 குறிப்பு நேற்று ராத்திரி உட்கார்ந்து எடுத்தேன். வாசிங்க 3:16. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். கடைசியாக 42 குறிப்பு, மீதி நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. நல்ல மனசாட்சி உடையவர்களாக இருங்க. உங்களை தூஷிக்கிறவர்கள் உங்களுக்கு நடக்கையே கெட்ட நடக்கன்னு தூஷிக்கிறாங்க. நீ இப்படி மதத்தை விட்டு போயிட்ட, நீ ஆர்சியை விட்டு போயிட்ட, நீ மாதா வணங்காமல் போயிட்ட, நீ நம்ம குல தெய்வத்தை கும்பிடலை, அதனால தான் இவ்வளோ கஷ்டம். நீ எதுக்கும் அந்த கோயிலுக்கு போகிற, அங்கே யார்ட்டையோ உனக்கு தொடர்பு இருக்குது. தூஷிக்கிற கெட்ட எல்லாத்தையாக பேசுகிறேன். உன்னை குடும்பத்தோடு அந்த கோயில் தான் பெருசாக போச்சு, தூஷிக்கிறாங்க. அது வாசிங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். வாசிங்க 3:16. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்லுகிற விஷயம், உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்கிறாங்க. நீ கோயிலுக்கு போகிறத குற்றப்படுத்துகிறாங்க. நீ நம்ம சாமியை விட்ட, நீ வீட்டில் விளக்கேற்றல, அதனால தான் இவ்வளோ தரித்திரம். தீபாவளிக்கு என்ன சட்டி வைக்காமல் போயிட்ட, நீ சாமி கும்பிடாமல் போயிட்ட. உங்களுடைய நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று சொல்லுகிறவர்கள், பிரியமானவர்களே, அவர்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக நல்ல மனசாட்சி உடையவர்களாயிருக்கு. நம்ம மனசாட்சியே ஃபைனல் இல்லை, ஆனால் நம்ம மனசாட்சியே நம்மை குற்றப்படுத்துமானால் நம்ம எப்படி தேவனால் குற்றப்படாமல் இருக்க முடியும்? நம்மை தூஷிக்கிறவர்களும் நம்முடைய நல்ல நடக்கையை பார்த்து வெட்கப்பட்டு போகும்படிக்கு எப்போது ஒரு சுத்த மனசு என்ன செய்த தப்பு இல்லை. என் மனசாட்சி என்னை கண்டம் பண்ணலை, பாவத்துக்கு ஏதுவாக இதை நான் செய்யலை, சுத்த மனசாட்சியோடு இருக்கிறேன். பிரியமானவர், 16 மட்டுமே ஒவ்வொரு வசனமாக வீட்டில் போய் வாசித்து தியானியுங்க. கிறிஸ்தவர்களாக நாம் நடக்க வேண்டிய விதம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கு. A good conversation in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக உள்ள உங்களுடைய நல்ல நடக்கை. ஒருவேளை எப்போதும் உள்ள செய்தியை போல இந்த செய்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது என்னை பொறுத்தவரை ரொம்ப ஆழமான ஒரு செய்தி. நேற்று ரொம்ப நேரம் தியானித்து கொண்டு எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. நம்முடைய நடக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டீட் இஸ் லவுடர் தேன் வேர்ட் அப்படின்னு. டீட் இஸ் லவுடர் தேன் வேர்ட். நம்ம பிரசங்கம் பண்ணுறதை விட, மற்றவங்களுக்கு சொல்கிறத விட, ட்ரெயினில் போகும்போது, வரும்போது, வீட்டில், அக்கம் பக்கத்தில், வேலை ஸ்தலத்தில், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளான நல்ல நடக்கை நிச்சயமாக அநேகரை கிறிஸ்துவுக்கு என்று ஆதாயப்படும். கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்து நம்ம எல்லாரும் வேண்டிக் கொள்வோம். ஹல்லேலூயா. அன்பின் இயேசுவே, இந்த வேளையிலேயும் எவ்வளவோ மழை, எதிர்மாறான சூழ்நிலை,
அதில் இவ்வளவாய் வாஞ்சையாய் வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தின் மத்தியிலே உடைய வார்த்தையை நீ பகிர்ந்து கொடுத்திருக்கு. ஆண்டவரே எங்களுடைய கிறிஸ்டியானிட்டி பேச்சில் இல்லை பலத்தில் இருக்கட்டும். பவுல் சொல்லுவா, உங்கள் பேச்சு இல்லை உங்களுடைய பலத்தை காண வருகிறேன் என்பார். ஆண்டவரே எங்களுடைய வெறும் பேச்சு இல்லை, வெற்று பேச்சல்ல ஐயா, எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்க உதவி செய். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, அதற்கேற்ற கிருபையை பெருகப்பன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.